ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி வந்து டே ஃபைவ் ஜெனரல் கவுன்சிலிங்கில் வேக்கன்சி கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து தேனி மெடிக்கல் காலேஜில் மட்டும் எஸ்டிக்கு ஒரு சீட்டு காலியாக இருக்குது. தென் வந்து ராஜாமூர்த்தியால் எஸ்சிஏக்கு ஒரு சீட் இருக்குது. தென் ஈரோடு பெருந்துறையில் எஸ்டிக்கு ஒரு சீட்டு, மொத்தமாக மூணு சீட் தான் வந்து மெடிக்கலில் கவர்மெண்ட் சைடு வேக்கண்ட்டாக இருக்குது. தென் ப்ரைவேட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ மூகாம்பிகையில் வந்து எஸ்சிஏக்கு ஒரு சீட் இருக்குது, வேலம்மாளில் எஸ்சிஏக்கு ரெண்டு சீட் இருக்குது, திருச்சியில் எஸ்சிஏக்கு ஒரு சீட் இருக்குது, தனலட்சுமியில் எஸ்சிஏக்கு ஒரு சீட் இருக்குது, அண்ணாபூர்ணாவில் ஒரு சீட் இருக்குது, தென் மாதாவில் எஸ்சிஏக்கு ஒரு சீட் இருக்குது, கேஎம்சிஹெச்சில் எஸ்சிக்கு எஸ்சிஏக்கு ஒரு சீட் இருக்குது, பனிமலரில் எஸ்டிக்கு ஒரு சீட் இருக்குது, தென் முத்துக்குமரில் எஸ்சிஏக்கு ரெண்டு சீட் இருக்குது, எஸ்டிக்கு ஒரு சீட் இருக்குது, மொத்தமாக 12 சீட் இருக்குது ப்ரைவேட் டென்டலில். ஸோ அதில் எஸ்சிஏக்கு 10 சீட்டு, எஸ்டிக்கு 2 சீட் இருக்குது. கவர்மெண்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிஏக்கு ஒரு சீட் இருக்குது, எஸ்டிக்கு 2 சீட் இருக்குது. ஸோ இதான் வந்து எம்பிபிஎஸ்க்கான சீட் நிலவரம். தென் டென்டல் பார்த்தீங்கன்னா பிசி பிசிஎம் எம்பிசியும் முடிஞ்சிருச்சு. ஸோ எஸ்சிஏக்கு தமிழ்நாடு டென்டலில் ஒரு சீட் இருக்குது, ராஜாமூர்த்தியால் 9 சீட்டு ஃபார் எஸ்சிக்கு இருக்குது, எஸ்டிக்கு ஒன்று இருக்குது, மொத்தம் 11 சீட்டு தான் இருக்குது. தென் ப்ரைவேட் டென்டல் பார்த்தீங்கன்னா அதுவுமே இன்றைக்கி ஓரளவு கொஞ்சம் நல்லா ஃபில் ஆகிருக்கு, க்ளோஸ் டு ஒரு 200 சீட்ஸ் வந்து ஃபில் ஆகிருக்குது. ஸோ மொத்தமாக 709 சீட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நிறைய பேர் வந்து அந்த எஸ்சிஏசி டென்டல் காலேஜஸ் வந்து நிறைய பேர் பிளாக் பண்ணியிருந்திருக்காங்க. ரவுண்ட் டூவில் அவ்வளோவா போகலை, பட் ரவுண்ட் ஒனில் வந்து டென்டல் காலேஜஸ் வந்து கொஞ்சம் நல்லா மூவ் ஆகிருக்குது. ஓகே, ஸோ டென்டல் காலேஜஸ் வந்து ஓவரால் 709 சீட்ஸ் இருக்குது. பிசி பார்த்தீங்கன்னா 272 சீட்ஸ் இருக்குது, பிசி முஸ்லீம் 35 சீட்ஸ் இருக்குது, தென் எம்பிசி டிஎன்சிக்கு வந்து 205 சீட்ஸ் இருக்குது, எஸ்சிக்கு 157, எஸ்சிஏக்கு 30 சீட் இருக்குது, எஸ்டிக்கு 10 சீட் இருக்குது. ஸோ மொத்தமாக வந்து 709 சீட் வந்து எண்ட் ஆஃப் டே ஃபைவ் கவுன்சிலிங் வந்து சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது. இனி வர்ற சீட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டென்டலுக்கு தான் வந்து எல்லா கம்யூனிட்டியும் ஓப்பன் பண்ணியிருந்திருக்காங்க. மற்ற எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிக்கு வந்து மட்டும்தான் எம்பிபிஎஸ் வந்து ஓப்பனில் இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஃபர்தராக கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறவங்க வேகன்சி பொசிஷனை பார்த்துட்டு உங்களுக்கு எலிஜிபிலிட்டின்றவங்க போய் டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. ஓகே, ஸோ ஃபார் மோர் அப்டேட்ஸ் அந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.